ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 28வது நாள் கவுன்சிலிங் முடிவில் விஏஓ டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கம்யூனிட்டி வைஸும் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அரியலூர் டு திண்டுக்கல் வரைக்கும் எதுவுமே கிடையாது, யாரும் எடுக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, கன்னியாகுமரியில் ஒருத்தர், அண்டு நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க விஏஓ இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெரம்பலூரில் ஒரு கேண்டிடேட், புதுக்கோட்டையில் ஒன்று, சிவகங்கையில் ஒன்று, தஞ்சாவூர் ஒன்று விஏஓ எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்தது திருவள்ளூர் நாலு விஏஓ எடுத்திருக்காங்க, திருவண்ணாமலை ஒன்று, திருவாரூர் ஒன்று, தூத்துக்குடி ரெண்டு, திருச்சிராப்பள்ளி ஒன்று, வேலூர் ரெண்டு, விழுப்புரம் ரெண்டு, இத்தனை விஏஓ எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி 24 விஏஓ எடுத்திருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 231 பேலன்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது விஏஓ எந்தெந்த கம்யூனிட்டியில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா, எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க, எஸ்டி ஜென்ரலில் ரெண்டு பேர், எம்பிசி ஆர்ஓவில், பிசி உமன் ஆர்த்தோவில் ஒன்று, ஜென்ரல் டன் ஜென்ரல் டஃப்பில் நாலு, சாரி ஜென்ரல் டன் ஜென்ரல் டஃப்பில் யாரும் எடுக்கல, ஜென்ரல் டனில் யாருமே எடுக்கல, எஸ்சிஏ உமனில் நாலு பேர், பிசிஎம் ஜென்ரலில் நாலு, பிசிஎம் உமனில் ரெண்டு, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மூணு, பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டு. ஸோ ஓவராலாக 24 பேர் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் எத்தனை விஏஓ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.